கலைஞர் இறுதிச் சடங்கை பொறுப்புடன் நிறைவேற்ற தமிழக அரசால் நியமிக்கப்பட்டவர்தான் அமுதா ஐஏஎஸ். இந்த அதிசய பெண்மணி பற்றி பலரும் அறியாத சில உண்மைகளை பார்ப்போம். வீரம் விளைந்த மதுரை மண்ணில் பிறந்த வீர மங்கை 1970 திரு பெரியசாமி என்பவருக்கு மகளாக பிறந்தார். 13 மதுரை உள்ள கேந்திரிய வித்யாலயா பள்ளியில் படித்து கொண்டு இருந்தபோது இமயமலையில் ட்ரங்கிங் செய்து உள்ளார். கபடி விளையாட்டில் 3 தேசிய அளவில் தங்கப்பதக்கம் வென்றுள்ளார். இவர் கராத்திலும் தேர்ச்சி பெற்றுள்ளார். கடவுள் நம்பிக்கை கொண்டுள்ள இவர் சத்தியமங்கலம் அருகே உள்ள பன்னாரி அம்மன் கோவிலில் நடந்த பூக்கொழி என்று சொல்லப்படும் தீமிதியில் இறங்கியுள்ளார். மதுரையில் உள்ள வேளாண்மை கல்லூரியில் படித்த இவர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வழங்கிய 1979 1982 அனைத்து பதக்கங்களையும், அதாவது 15 பதக்கங்களும் இவரே பெற்றுள்ளார். 1992 ஐபிஎஸ் தேர்வு எழுதி அதில் வெற்றியும் பெற்றார். தன் தந்தையின் கனவை நிறைவேற்ற 1994 மீண்டும் ஐஏஎஸ் தேர்வு எழுதி மாநிலத்தில் முதலிடமும் இந்தியாவின் பெண்களின் முதலிடத்தையும் பிடித்து சாதனை படைத்தார். கடலூரில் உதவி ஆட்சியாளராக பணி தொடங்கிய இவர் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர், காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர், தருமபுரி மாவட்ட ஆட்சியர், தமிழகத்தில் முதல் பெண் தொழிலாளர் நல ஆணையர், ஐக்கிய நாட்டு சபையின் குழந்தைகள் அதிகாரி என ஏராளமான பதவிகளை வகித்துள்ளார். தற்போது சென்னையின் உணவு பாதுகாப்பின் முதன்மை செயலராக பணியாற்றி வருகிறார். செங்கல்பட்டில் மணல் கொள்ளையர்களை பிடிக்கச் சென்றபோது மணல் ஏற்றி வந்த லாரியை அமுதா தடுத்து நிறுத்த முயன்றார். அப்போது அந்த லாரி இவரை இடித்து கீழே தள்ளிவிட்டு சென்றது. இதற்கெல்லாம் அஞ்சாத அமுதா தொடர்ந்து போராடி மணல் கொள்ளையை தடுத்து நிறுத்தினார். தருமபுரி மாவட்ட ஆட்சியராக இருந்தபோது கல்வியில் பின்தங்கி இருந்த தருமபுரி மாவட்டத்தை மேம்படுத்தினார். குழந்தை திருமணம், பெண் சிசு கொலை போன்ற சமூக பிரச்சினைக்கு தகுந்த தீர்வையும் இவர் கண்டார். 2015 பெய்த மழையில் ஒட்டுமொத்த சென்னையை வெள்ளத்தில் தத்தளித்த போது பாதிக்கப்பட்ட மக்களை மீட்டெடுக்கும் அதிகாரிகளில் பிரிவில் சிறப்பு அதிகாரியாக அமுதா நியமிக்கப்பட்டு திறம்பட செயல்பட்டார். எண்ணற்ற மக்களை வெள்ளம் பாதிப்பில் இருந்து மீட்டார். சென்னை வெள்ளத்திற்கு காரணமான ஏரி, குளம், குட்டை போன்ற ஆக்கிரமிப்புகளில் ஈடுபட்ட போது ஏராளமான எதிரிகளை சம்பாதித்தார். இதற்கெல்லாம் அஞ்சாத இவர் ஆக்கிரமிப்புகளை அகற்றினார். இவரின் திறமை அறிந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் இவரை லண்டனுக்கு அனுப்பி பொருளாதாரம் மற்றும் அரசியல் படிக்க வைத்தார். இவர் பொது நலனின் அக்கறை உள்ள இந்த படிப்பு மேதை. மேலும் பல வெற்றிகளை பெற வாழ்த்துவோம்.